அந்த அறிவு வந்து ஆத்ம ஞானத்தை கொடுத்துருமா. கர்மயோகம் பண்றதுக்கு முன்னாடி கர்மயோகத்தை பத்திய நாலேஜ் நமக்கு அவசியமாகிறது. அந்த கர்மயோக யோகத்தை பற்றிய அறிவு ஆத்ம ஞானத்தை கொடுத்துருமா? கொடுக்காது. வெரி குட். ஆத்ம ஞானத்தை அது ஒருபோதும் கொடுக்காது. அப்போ ஏன்னா நம்ம கர்மயோகம் பண்றதுக்கு வந்து ஆத்மஸ்வரூபத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரம்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கர்மயோகம் பண்றதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து அவசியமே ஆகிறது இல்லையா. அப்போ கர்மயோகம் பண்றதுக்கு ஆத்மாவை பத்தின நாலேஜ் வந்து தேவை கிடையாது. அதனால கர்மயோகத்தை எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது மூலமா ஆத்ம ஞானம் கிடைச்சிடுமா அப்படின்னா கிடைக்காது. சரி, அப்போ கர்மயோகத்தை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு அந்த கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? மனசு சுத்தி, சித்த சுத்தி கிடைக்கிறது. அந்த அது வந்து, அதாவது நான் கர்மயோகமே பண்ணினா எனக்கு மோட்சம் வந்துருமானா? கிடைக்காது. கர்மயோகம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? மனசு சுத்தி கிடைக்கும். சித்த சுத்தியானது நமக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த சித்த சுத்தியோட நம்ம வந்து இந்த ஆத்மாவை பத்தின விஷயங்களை கேட்கும் பொழுது அதுதான் ஞான யோகம்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த பர்டிகுலர் நாலேஜ தான் வந்து நம்ம ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த பர்டிகுலர் நாலேஜ் தான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் தான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும். பகவத்கீதால வந்து எங்கெல்லாம் வந்து ஞானம் அப்படின்னு நம்ம பேசுறோமோ அது எல்லாமே அந்த ஆத்ம ஞானத்தை தான் குறிக்கிறது. அதாவது அத்வைத்த ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம், இதெல்லாம் வந்து குறிக்கிறது. இத வந்து நம்ம நல்ல கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ஞானத்தை பத்தி தான் பகவான் வந்து 13வது ஸ்லோகத்துல இருந்து நம்மளுக்கு சொல்லிட்டே வர்றார். 21வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த டாபிக் ஆனது இருக்க போறது. இப்போ இங்க வந்து பகவான் வந்து நம்மளோட ஹையர் நேச்சர் பத்தி முன்னாடி சொன்னார். அதாவது ஆத்மாவை பத்தி சொல்லி அது வந்து என்னுடைய பிசிக்கல் பாடி கிடையாது, என்னோட மைண்ட் கிடையாது, என்னோட இன்டெலக்ட் கிடையாது அப்படின்னா சொல்லி, அதே மாதிரி இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸா அகங்காரமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆத்மா வந்து என்னது, என்னுடைய ஹையர் நேச்சர் அப்படின்னு பார்க்கல. அந்த அகங்காரங்கிறது என்னுடைய லோவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கணும். ஈகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து ஸ்மால் ஐ, அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். ந ஆதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுஹு. அந்த ஹையர் நேச்சர் வந்து அபோக்தா, அகர்த்தா, அபோக்தா, அகர்த்தா. அதனால எந்த ஒரு எந்த வேலையும் ஆக்ஷனும் அதனால பண்ண முடியாது. எந்த ஆக்ஷனும் அது பண்றது இல்லைன்ற பொழுது எந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டையும் அது எக்ஸ்பீரியன்ஸும் பண்றது இல்லை. அதனால அது அகர்த்தா அபோக்தா. அதனால அதுக்கு பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. சைவ சுக்ருதம் விபுஹு. அப்போ அதனால வந்து இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சம்சாரா. பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது. இது பத்தி சொல்லிட்டு பகவான் வந்து அப்ப எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் என்னதான் காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது, இந்த ஹையர் நேச்சர் பத்தின இக்னோரன்ஸ் தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ரூட் காஸ். அந்த அறியாமை தான் வந்து விஞ்ஞானத்திற்கு காரணமாக இருக்கிறது. என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய ஒரிஜினல் நேச்சர் பத்தி எனக்கு தெரியல, அந்த இக்னோரன்ஸ் தான் காரணம். ஒரு ஆள் வந்து கனவுல அவங்கிட்ட இருக்கிற எல்லா பைசாவையும் இழந்துடலாம். எல்லாமே அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. ரோடுல வந்து அரைஞ்சிட்டு இருக்கான், ரசிக்கிறது, லாபம் எடுக்கிறது. அவன் வந்து எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிறவாழா வந்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஏதோ ஒரு கஷ்டம் வச்சுக்கோங்களே அவனுக்கு. இப்போ அந்த கனவுல அவன் படுறான், ஒரு சஃபரிங் அவன் படுறான் இல்லையா, அது வந்து முடியணும்னா அவன் என்ன பண்ணணும்? இந்த சஃபரிங் எண்ட் ஆகணும்னா அவன் என்ன பண்ணணும்? கனவுல இருந்து அவன் முடிச்சுக்கணும், அவ்வளவுதான். கனவுல இருந்து முடிச்சுட்டா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்க போறான் இல்லையா. இந்த கனவை பொறுத்த வரைக்கும்
கனவுல வரம வந்து என்னோட அன்ரியல் லோவர் செல்ஃப். விழித்து கொண்டவர்களே வேக்கர் அப்படின்னு சொல்றான். விழிச்சின்ற விழித்து கொண்டவனுக்கு வந்து விழித்து கொண்டவன் அவன் வந்து ஹையர் நேச்சரா இருப்பான். விழித்து கொண்டவனுக்கு கனவுல பார்த்தவன் வந்து லோவர் செல்ஃபா இருப்பான். விழித்து கொண்டவன் வந்து ஹையர் செல்ஃபா இருப்பான். ஆனா வேதாந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த வேக்கர் இருக்கும் இல்லையா, இந்த ஜாகிரத அவஸ்தால விழித்து கொண்ட வேக்கர் இருக்கா இல்லையா, அவனே வந்து லோவர் செல்ஃப். அந்த ஹையர் செல்ஃப் எது? பியூர் ஆத்ம சைத்தன்யம் மட்டும்தான் ஹையர் செல்ஃப். அப்போ மனிஷா பஞ்சகம்னு சங்கரரோட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அது சொல்ற பிரம்மைவாஹமிதம் தச்ச சகலம் சின்மாத்திர விஸ்தரித்தம் சர்வம் சைத புத்தியா திரிகுணாயா சேஷம் மாயா கல்பிதம் அப்படின்னு சொல்றப்போ நான் தான் வந்து அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பரபிரம்மே வந்து இந்த என்டையர் வேர்ல்ட வந்து இந்த யூனிவர்ஸ வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதுதான் வந்து இந்த சின்ன சின்ன பிசிக்கல் பாடிஸா நம்ம எல்லாம் இருக்கோமே, அதையும் அந்த பிரம்மன் தான் வந்து சிருஷ்டி பண்ணிருக்கு. அதுதான் வந்து கிரியேட் பண்ணிருக்கு இந்த சரீரங்களையும், அதுதான் சிருஷ்டி பண்ணிருக்கு. இப்ப இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா நானே வந்து இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்றேன், இந்த மாதிரி நாடகத்துல நடிக்கிற மாதிரி நிறைய ரோல் பிளேஸ்ல நானே நடித்து கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த பாடி எல்லாத்தையும் வந்து யார் கிரியேட் பண்ணிருக்கா? நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா நான் என்ன பண்றேன், நானே வந்து இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி விதவிதமான வேடங்களில் நடிக்கிறேன். ஆனா என்ன இருக்குன்னா, இந்த டிராமால இப்ப நம்ம நடிக்கிறோம்ல, அது வந்து எவ்வளவு இன்டென்ஸா போயிடுதுன்னா இந்த டிராமா வந்து ரொம்ப ரியல் மாதிரி சத்தியம் மாதிரி ஆயிடுது. நான் நடிக்கிறேன் அப்படிங்கிற இதை மறந்துட்டு நான் வந்து அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டேன். சீரியஸா அதை எடுத்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த டிராமா தான் பிளே பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து மறந்து விட்டேன். நான் தான் வந்து இந்த டிராமாக்கே ரெஸ்பான்சிபிள் பர்சன், நான் தான் இந்த டிராமாவே நடத்துறேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் இந்த டிராமால அடிச்சுட்டு இருக்கேன்றத மறந்துட்டு இந்த டிராமாவுடைய கதாபாத்திரமாகவே நான் வந்து மாறி விட்டேன். எப்படி வந்து இந்த கனவுல கஷ்டப்படுற வந்து இந்த வேக்கர் வந்து நான் தான் இந்த கனவுக்கே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறான், மூச்சுனதுக்கு அப்புறம். இந்த கனவை யாரு சிருஷ்டி பண்ணா? இந்த வேக்கர் தான் இந்த கனவையே சிருஷ்டி பண்ணிருக்கான். அதே மாதிரி இந்த கட்டோபனிஷத்துல சொல்றது ஒரு வாக்கியம் இருக்கு, உத்திஷ்ட ஜாக்கிரத எழுந்துரு, எவ்வளவு நாள் தான் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க போற. இந்த ஜாக்கிரத அவஸ்தாவே வந்து நம்மளுடைய லோவர் செல்ஃபோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த ஜாக்கிரத அவஸ்தால நம்ம உணர்ந்து இருக்கோம். அதனால எழுந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் வந்து இந்த சம்சார சாகரத்திலேயே முழுகி கொண்டு இருக்க போகிறாய் அப்படின்னு வந்து கட்டோபனிஷத்து வந்து கேட்கறது. இப்போ நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. வந்து தூக்கத்திலேருந்து எழுந்துரு, நம்ம யாராவது நம்மள தூக்கத்திலேருந்து எழுப்பினாலே நம்மளுக்கு பிடிக்காதுல்ல, தூங்கிறதுங்கிறது வந்து ஒரு சுகமான அனுபவம். அப்போ யோசிச்சு பார்ப்போம், இந்த வேக்கர் ஸ்டேட்டே வந்து நீ தூங்குற மாதிரி அதுலேருந்து முழிச்சுக்கோ அப்படிங்கறது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருக்கிறது. எவ்ரி வேதாந்த கிளாஸ் நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கணும். கிளாஸ் முடிஞ்சு அப்படி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறது, மறுபடியும் தூங்க போயிடுறோம். வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, அஜ்ஞானேன ஆவிரதம் ஞானம். இப்ப நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒன்லி பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் தான் நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு எல்லாம் காரணம். எதை பத்தின இக்னரன்ஸ், நம்மளுடைய ஹையர் நேச்சரை பத்தின இக்னரன்ஸ் தான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு எல்லாம் காரணம். அதனால என்னவா ஜந்தவகா முக்கியந்தி அப்படின்னு சொல்றா. ஜந்தவகா அப்படின்னா ஜந்து அப்படின்னு சொல்றாரு. ஜந்துனா என்னது, அனிமல்னு அர்த்தம். பகவான் வந்து நம்மள ஒரு ஹியூமன் பீயிங்க கூட கன்சிடர் பண்ணாம அனிமல் அப்படின்னு சொல்லி அதனால இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து குழப்பம் அடைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஜந்து அப்படிங்கிறது வந்து புனக புனக ஜாயதே
இது ஜந்துகு. எது ஒன்று மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறதோ அது பேரு ஜந்து. நம்ம எல்லாரும் இவ்வளோ ஜென்மம் ஜென்மமா எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால பகவான் வந்து நம்மள இங்க ஜந்து அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ற. இப்போ இது ஒன்று அடுத்தடுத்து ஜென்மம் எடுக்கிறதோ அது பேரை வந்து ஜந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து எப்போ வந்து என்ன என்னோட பாடியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனோ அப்போ வந்து எனக்கு என்ன ஏற்படுறது, புனரவி ஜனனம் புனரவி மரணம். இப்ப அதனால வந்து இந்த அஞ்ஞான மனிதன் வந்து ஜந்துவாகிறான். அதே ஒரு ஞானி ஞான புருஷன் வந்து என்ன பண்றான், ஒரு நாளும் இந்த பாடியோட அவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே கிடையாது. அதனால அவருக்கு புனரவி ஜனனம் புனரவி மரணம் இடையவே கிடையாது. நான் வந்து ஒரு நாளும் ஞானி வந்து நான் பிறக்கிறேன், நான் வந்து ஒரு நாள் போயிடுவேன் இறந்துடுவேன் அப்படின்னு ஒரு நாளும் அந்த ஞானியானவன் சொல்றதே கிடையாது. இப்ப ஞானி என்ன சொல்லுவான், ஜந்து கிடையாது, நான் அஜஹா அஜஹான பிறப்பற்றவன், பிறக்கிறதே கிடையாது, அப்புறம் தானே நான் வந்து இறக்க முடியும் இல்லையா. இப்ப ஜன்மரகிதம் பிரம்மஹா, நான் வந்து ஜன்மரகித பிரம்மன். அப்போ நம்மளோட சோ கால்டு ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் வந்து இந்த அஞ்ஞானம்தான் காரணமா இருக்கு. இப்ப நம்மளோட சம்சார ரோகம் இருக்குல்ல, ரோகம்னா டிசீஸ்னு அர்த்தம். இந்த சம்சார டிசீஸுக்கு பகவான் வந்து டயக்னைஸ் பண்ணி ரீசன் சொல்லிட்டார், என்ன அஞ்ஞானம்தான் வந்து உங்களுடைய சம்சார ரோகத்திற்கு காரணம்னு சொல்லிட்டார். அதனாலவே நீ வந்து மோகத்தில் ஆழ்கிறாய். மோகம் அப்படிங்கிறது வந்து எதுல ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ், புத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதனால குழம்பி போய் என்னுடைய உண்மையான சொரூபம் எதுன்னு தெரியாத காரணத்தினால நானே துன்பப்பட்டு கொள்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இப்போ வந்து நம்ம நம்மளோட பாடியோட நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம வந்து ஆளாகும். சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு ப்ராப்ளம் நம்ம வந்து என்னன்னு பார்க்கணும். என்னோட பாடியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன நினைச்சிட்டேன், நான் ஒரு ஃபைனைட் என்டிட்டி அப்படின்னா இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னால் மயிலாப்பூர்ல இருக்க முடியுமா, இங்க இருக்கேன்னா டி நகர்ல இருக்க முடியும். இப்ப நான் இங்க இருக்கேன் அப்படின்னா என்னால தீபாவளி ஷாப்பிங் பண்ண முடியாது, கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னா வேற எந்த வேலையும் என்னால பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள ஒரு ஃபைனைட் என்டிட்டி, அதாவது ஸ்பேஷியலி ஃபைனைட், இந்த இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல என்னால இருக்க முடியாது. அதனால நமக்கு என்ன ஆசை வருது, எல்லா இடத்தையும் இப்ப சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை எதுனால வருது, ஏன்னா நான் வந்து என்ன ஃபைனைட் என்டிட்டியா நினைச்சுக்கிறதுனால எனக்கு வேர்ல்டு டூர் போகணும், ஈஃபில் டவர் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா. இந்த ஊருக்கு போனோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பில்கிரிமேஜ் போனோம், அந்த மாதிரிலாம் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. ஏன் அப்படின்னா நம்மளையே நம்ம வந்து ஸ்பேஷியலி ஃபைனைட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஏன், என்னோட பாடி தான் நானு அப்படின்னு நான் வந்து தப்பா நினைச்சுக்கிறதுனால நான் வந்து இந்த பிளேஸோட லிமிட் ஆயிடுறதா தப்பா நினைச்சுன்றேன். இது ஒரு ப்ராப்ளமா ஆயிடுச்சு. அடுத்தது டைம் வைஸ், இப்போ ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா, ஸ்பேஷியலி ஃபைனைட்னா டைம் வைஸும் நம்ம வந்து ஃபைனைட்டா ஆயிடும். எப்படி, இப்போ நான் வந்து என்னோட பாடி அப்படின்னு மிஸ்டேக் பண்ணும் பொழுது எனக்கு வந்து என்ன ஆயிடுறது அப்படின்னு பார்த்தோம்னா, என்னால என்னோட இந்த பாடியோட ஃபைனிட்யூட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பாடிங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா, அத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியறது இல்லை. இந்த மார்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை என்னால ஒத்துக்கொள்ள முடியவதில்லை. இப்ப வந்து வயசானவா வந்து யாரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 95 இயர்ஸ்னே வச்சுக்கலாம், அவகிட்ட போயிட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டே இல்லையா, உங்களுக்கு வேற ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்லாம் இப்ப கேட்டோம்னா எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, நான் எல்லாத்தையுமே நல்லா பார்த்து முடிச்சுட்டேன், இன்னைக்கே வந்து என்னை கூப்பிட்டு போனா கூட நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லுவா. நிஜமாலே ஒரு யமதர்ம ராஜா வரான்னு வச்சுப்போம். அப்ப என்ன சொல்லுவா, அதை பாட்டி அச்சுச்சோ
வெயிட் பண்ணேன், நான் அன்னைக்கே என்னுடைய எழுந்து பேர் எனக்கு கூடல் இருக்கு, அதை மட்டும் பாத்துட்டு போயிடுறேன்டா அப்படின்னு சொல்லி வளர மாட்டாளா. அப்போ யாருக்குமே வந்து ஒன் மோர் டே வாழணும்னு தான் ஆசை. ஏன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுன்றோம், நம்ம இந்த பாடின்னு நினைச்சுன்றதுனால நம்ம இனிமே இருக்கவே போறது இல்ல, நம்ம இனிமே இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம தவறா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால இந்த மார்டாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இது ஒரு ப்ராப்ளமா நம்மளுக்கு இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாடியோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால இது வந்து சும்மா எக்ஸாம்பிள். அப்ப வேரியஸ் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ஸ்டேட்டஸ்ல ப்ராப்ளம் வரும், எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் நாமளே நம்மளுக்கு கிரியேட் பண்ணிக்கிறோம். சரி, அப்போ ஸ்பேஷியல் லிமிட்டேஷனும் டைம் வைஸ் லிமிட்டேஷனும் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த உடம்புன்னு நம்ம தப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால ஏற்படுறது. சரி, இதான் வந்து பகவான் வந்து இந்த இடத்துல மோகம், டெலியூஷன் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அதாவது ஜந்தவா முஹ்யந்தி. சரி, இப்ப ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிட்டு ப்ராப்ளமோட ரூட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராப்ளம் வந்து லிமிட்டேஷன், இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் இருக்கு. அதோட ரூட் காஸ் இக்னோரன்ஸ், அஜ்ஞானம், அறியாமை. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு டாக்டர் கிட்ட போறோம், எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றோம். உடனே டாக்டர் வந்து டயக்னைஸ் எல்லாம் பண்ணி இதனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சொல்ற. இப்ப இந்த ப்ராப்ளம்க்கு வெறும் மருந்து சாப்பிட்டாலே போதுமா, இல்ல சர்ஜரி கிஜரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 16. பிரகாஷயதி தத்பரம். இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்யூஷன் பத்தி பகவான் வந்து சொல்ல போறார். இப்போ இக்னோரன்ஸ் ப்ராப்ளம், இக்னோரன்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இக்னோரன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்கு அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றார். இப்ப இக்னோரன்ஸ் ரிமூவ் ஆகணும்னா, அஜ்ஞானம் போகணும்னா, அந்த இடத்துல எதை ரிப்ளேஸ் பண்ணா அஜ்ஞானம் போகும்? ஞானத்தினால் மட்டுமே அஜ்ஞானத்தை நீக்க முடியும். சங்கரர் வந்து என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து இருட்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரணும்? வெளிச்சம் வந்தால் மட்டுமே இருட்டானது போகும். இப்ப இந்த ரூம் இருட்டா இருக்கு அப்படின்றனால நீ மெடிடேட் பண்ணு, வெளிச்சம் வந்துடும். நீ வந்து இந்த ரூமை நல்லா பெருக்கி தொட, வெளிச்சம் வந்துடும் சொன்னா வெளிச்சம் வருமா? வரவே வராது. என்ன பண்ணாலும், ஒரு விளக்கேற்றி வச்சாலும், லைட் போட்டாலும் மட்டும்தான் வெளிச்சத்தினால் மட்டுமே அந்த இருட்டை போக முடியும். அதே மாதிரி அஜ்ஞானம் போகணும் அப்படின்னா ஞானம் மட்டுமே ஒரே வழி. இப்ப ஆத்மபோதம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ல வந்து சங்கரர் சொல்றார், அவிரோதிதயா கர்ம நாவித்யாம் இனிவர்த்தையே வித்யா வித்யாம் நிகத்தியேவ தேஜஸ்தி தேஜஸ் திமிர சங்கவது அப்படின்னு சொல்றப்போ, கர்மா வந்து அறியாமைக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அதாவது அறியாமை வந்து கர்மானால போயிடுமா அப்படின்னா போகாது. அதனால வந்து கர்மானால வந்து இக்னோரன்ஸ ஒருபோதும் அழிக்க முடியாது. சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இக்னோரன்ஸோ இல்ல பிசிக்ஸ் அஜ்ஞானமோ இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா, நான் வந்து அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒரு நாள் சுத்தி சுத்தி வந்தா எனக்கு பிசிக்ஸ் ஞானம் ஏற்பட்டுமா, கெமிஸ்ட்ரி ஞானம் ஏற்பட்டுமா? இல்லைனா அந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸரையோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரையோ வந்து நல்லா போற்றி ஒரு துதி பாடினா எனக்கு வந்து பிசிக்ஸ் ஞானம் ஏற்பட்டுடுமா அப்படின்னா, ஏற்படவே ஏற்படாதப்போ பிசிக்ஸ் அஜ்ஞானம் போகணும் அப்படின்னா பிசிக்ஸ் ஞானம் வரணும். அப்போ நான் வந்து அதை படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்ப வந்து ஆத்ம அஜ்ஞானம் போனோம் அப்படின்னா, நான் வந்து பூஜை பண்றேன்,
நான் வந்து கோவில வந்து அங்க பிரதட்சிணம் பண்றேன், அடி பிரதட்சிணம் பண்றேன், நிறைய யாகங்கள்லாம் பண்றேன், நிறைய சேவாலாம் பண்றேன் அப்படின்னு நான் பண்ணி என்னுடைய ஆத்மா அஞ்ஞானத்தை போக்கிக் கொள்ள முடியுமா? ஒரு நாளும் போக்கிக் கொள்ள முடியும். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்றேனே அதுக்கெல்லாம் அப்ப ரிசல்ட் இல்லாம போயிடுமா? அதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன கொடுக்கும்? உங்களுக்கு சித்த சுத்தி கொடுக்கும். ஆனா ஒரு நாளும் அதனால ஆத்ம ஞானத்தை, ஆத்ம அஞ்ஞானத்தை அது ஒரு நாளும் போக்கிடாது. ஓ பிசிக்ஸ் இக்னோரன்ஸ் போனா பிசிக்ஸ் படிச்சே ஆகலையே. அப்போ கர்ம அவித்யாயாம் ந நிவர்த்ததே, கர்மத்தினால் ஒருபொழுதும் ஆத்ம அஞ்ஞானத்தை நீக்க முடியாது. லௌகீக கர்மா பண்ணலாம், வைதிக கர்மா பண்ணலாம், என்ன வேணாலும் அதை டெய்லி காத்தால குளிச்சுட்டு கோவிலுக்கு போலாம், பாராயணம் பண்ணலாம், என்ன பண்ணினாலும் ஆத்ம அஞ்ஞானத்தை வந்து அந்த கர்மாவினால் கொடுக்க முடியாது. சரி, அப்போ ஞானத்தினால் மட்டுமே இந்த அஞ்ஞானமானது நீங்கும். இப்ப ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். இப்ப வந்து ஞானத்தினால் மட்டுமே அஞ்ஞானம் நீங்கும் அப்படின்னா அந்த ஞானம் அடைவதற்கு எத்தனை வழி இருக்கும்? அந்த மோட்சம் அதுதான் ஞானம்னு சொல்றோம். அதை அடைவதற்கு எத்தனை வழி இருக்கும்? ஒரே ஒரு வழி தான், வேறு வழி எதுவும் கிடையவே கிடையாது. அப்போ சம்சாரத்துக்கு காரணம் வந்து அஞ்ஞானம். இந்த ஞானமும் மோட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அடையறதுக்கு ஒரே வழி என்னது? இந்த ஞான மார்க்கம், ஞான யோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மட்டுமே ஒரே வழி. இப்ப நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு தவறான மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, கர்ம யோகமே மோட்சத்தை கொடுக்கணும், பக்தி யோகமே மோட்சத்தை கொடுத்துரும், ராஜயோகமே மோட்சத்தை கொடுத்துரும் அப்படின்னு நிறைய தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இங்க வரவா, அட்லீஸ்ட் கரெக்டா என்ன புரிஞ்சுக்கணும், ஞான யோகத்தினால் மட்டுமே ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அந்த மெனி பார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய 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 விஷயங்கள்லாம் சொல்றாளே அப்பா, அதெல்லாம் என்னது அப்படின்னா அதெல்லாம் மென்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி மைண்ட். அதெல்லாம் வந்து நம்ம சித்த சுத்திக்கு பயன்படுத்திட்டு ஆத்ம ஞானம் அடையணும் அப்படின்னா இந்த ஞான யோகத்தை தான் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த புருஷ சூத்திரத்துல வந்து தமேவம் வித்வான் அமிர்த இஹ பவதி நாண்ய பந்தா பித்யதே அயனாய, மோட்சத்திற்கு நிறைய மார்க்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்றது. தமேவம் வித்வான், வித்வானா ஞானி, ஞானம் அடைந்தவன். இப்ப ஞானத்தினால் மட்டுமே உனக்கு மோட்சம் கிடைக்கும், ஞானத்தினால் மட்டுமே நீ விடுதலை அடைகிறாய். இப்ப ஞானேன ததஞானம் நாசித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் மட்டுமே அஞ்ஞானத்தை அழிக்க கூடியது, நாசித்தம்னா அழிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து ஞானம் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து எந்த ஞானத்தை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம கவனமா இருக்கணும். ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது, ஏதோ பிசிக்ஸ் இக்னோரன்ஸோ இல்ல வேற ஏதாவது இக்னோரன்ஸை பத்தி நம்ம இந்த இடத்துல எடுத்துட கூடாது. ஓ செல்ஃப் நாலேஜை பொறுத்த வரைக்கும், வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும், இப்ப எவ்வளவு பெரிய பிஹெச்டியா நம்ம இருக்கலாம், இல்ல என்னென்னாலுமோ என்ன படிப்பு வேணாலும் படிச்சிருக்கலாம், வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆத்ம ஞானம் தெரியாது அப்படின்னா நீ வந்து எஜுகேட்டட் இக்னரண்ட் பர்சன். அதே நீ வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், இல்ல படிக்கவே இல்லை, ஆனா உனக்கு ஆத்ம ஞானம் தெரியாது அப்படின்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நீ இல்லிட்ரேட் இக்னரண்ட் பர்சன், ஸ்டில் யூ ஆர் அ இக்னரண்ட் பர்சன். எப்போ நம்ம வந்து ஞானி ஆகிறோம் அப்படின்னா ஆத்ம ஞானம் தெரிந்தால் மட்டுமே, அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் மட்டுமே ஒருவர் ஞானி ஆகிறார். எப்படி வந்து இந்த ஆத்ம ஞானத்தை பெறுவது? அடுத்த கொஸ்டின் இல்லையா, அஞ்ஞானம் காரணம், அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு ஒரே வழி ஞானம், ஞானம்னா ஆத்ம ஞானம் தான் பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆத்ம ஞானத்தை அடைவது எப்படி? இது எப்படி பார்த்துக்குமா, எப்படி அடையணும்னு 4th அத்தியாயத்துல 34th ஸ்லோகத்துல ஏற்கனவே பார்த்தோம். எப்படி செல்ஃப் நாலேஜ் அடையிறது என்ன பார்த்தோம்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம்
எப்படி அடையணும்? இந்த ஞான யோகத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? சிஸ்டமேட்டிக்கா கன்சிஸ்டண்டா இந்த ஒரு ஒரு நீண்ட காலம் ஒரு லெங்க் ஆஃப் டைம்க்கு இந்த விஷயத்தை வந்து நம்ம கேட்கறதுனால யாருக்கிட்ட அதுவும் கேட்கணும், நம்மளே எடுத்து படிச்சிடலாமா, ஒரு புக் எடுத்து நம்மளே தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா ஒரு குரு கிட்ட போய் இந்த விஷயத்தை சிஸ்டமேட்டிக்கா கன்சிஸ்டன்டா என்ன அர்த்தம், கிளாஸ் எல்லாம் கட் அடிக்காம ரெகுலரா வந்து இதே விஷயத்திலேயே இருந்தாதான் இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ள போகும் இல்லையா. ஒரு ஒரு வாரம் வந்துட்டோ திருப்பி ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் இல்லாம திருப்பி ஒரு நாலாவது கிளாஸ் வந்தா என்ன நடக்கிறது அப்படின்னே நம்மளுக்கு ஒரு புரியாம போயிடும், டிஸ்கனெக்ட் ஆயிடும் இல்லையா. இப்போ கன்சிஸ்டன்டா படிக்கணும், ஒரு லெங்க் ஆஃப் டைம் படிக்கணும். இது வந்து எனக்கு ஒரு நாலு கிளாஸ்லயே புரிஞ்சிருமா அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி மைண்ட் உடைய இதை பொறுத்து இருக்கு. ஜென்ரலா என்ன சொல்லுவா, இந்த ஞான யோகம்னா ரொம்ப ஒரு லெங்க் ஆஃப் டைம்க்கு ஒரு நெடு காலம்க்கு இதை வந்து நம்ம இதுலயே இருக்கிறதுனால ஒரு குரு கிட்ட போய் இது படிக்கிறதுனால என்ன ஆகிறது, இந்த ஆத்ம ஞானம் வந்து ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சரி, இந்த ஞானமும் ஒருத்தருக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம், அவர் போய் குரு கிட்ட எல்லாம் போய் இப்போ நல்லா படிச்செல்லாம் தெரிஞ்சுட்டாரு வச்சுக்கலாம். இந்த ஞானம் என்ன பண்ணும் அப்படின்னா பகவான் சொல்ற தேஷாம், அந்த ஞானத்தை அடைந்த ஞானிகள் இந்த வைஸ் பீப்புள் ஞானம் தத்பராம் பிரகாஷயதி, அந்த அறிவானது அவர்களுக்கு அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்தி காட்டுகிறது இல்லையா. நம்ம எதுக்கு படிக்கிறோம், நம்மளுடைய ஹையர் நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே படிக்கிறோம். இந்த ஞானம் வந்தவுடன் அந்த அறிவு என்ன பண்றதுன்னா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. எப்படி வந்து ஒரு டார்ச் லைட் வந்து இருட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் பிரகாசப்படுத்தி காட்டுறதோ, செல்ஃப் நாலேஜ் வந்து என்ன நாலேஜ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், செல்ஃப் நாலேஜ் வந்து என்னுடைய செல்ஃப பிரகாசப்படுத்தி காமிக்கிறது, என்னோட ஹையர் நேச்சரை பத்தி எனக்கு என்னது அப்படின்னு அது காமிக்கிறது. என்னோட ஹையர் நேச்சர் வந்து சப்போஸ் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அது வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம், அது லிமிட்டடு, அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்லாம் இருந்தா நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவே வேண்டாம். ஆனா என்னோட ஹையர் நேச்சர் எப்படிப்பட்டது, என்னுடைய ஹையர் நேச்சர் அது வந்து எவர் பியோர் என்னது நித்த நித்திய சுத்த சைத்தன்யம், அது எப்பவுமே வந்து பியூரா இருக்கும், எப்பவுமே செக்யூரா இருக்கும், எப்பவுமே ஒரு ஃபுல்னஸ் இருக்கும், அதுல வந்து ஒரு அந்த குறை அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதனால எவர் கம்ப்ளீட். அப்போ வேற ஏதோ ஒண்ணுத்தால வந்து எனக்கு கம்ப்ளீட்னஸோ ஃபுல்னஸோ ஏற்பட வேண்டிய அவசியமானது இல்லாமல் போய்விடும். நான் வந்து எது மேலேயும் எனக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கவே இருக்காது, நாட் டிபெண்ட் ஆன் எனி திங். இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ, என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எங்கிட்டயே ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற அந்த அறிவை வந்து அது நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். இப்போ வந்து உனக்கு அன்பு வேணுமா, யாருமே என் மேல அன்பு செலுத்த மாட்டா அப்படின்னா நீ தான் அந்த எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு ஆத்மஜானம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீ உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னா அது உன்னுடைய ப்ராப்ளம், ஆனா என்னால உனக்கு சேர்த்து கொடுக்க முடியாது, உலகத்தையே வந்து என்னால லவ்னால அரவணைச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. இப்போ கிருஷ்ணர் வந்து பின்னாடி வர 12வது சாப்டர்ல சொல்ற அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகி சமி, எல்லாத்தையுமே வந்து அத்வேஷம் இல்லாம என்னால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். எப்படி சர்வபூதானாம் எல்லாத்துக்கிட்டையும் வந்து என்னால லவ்வோட கம்பேஷனோட என்னால இருக்க முடியும் அப்படின்னு எப்போ இருக்க முடியும்னா நான் யாருன்னு என்னோட ஹையர் நேச்சர் எனக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னா என்னால அந்த மாதிரி இருக்க முடியும்.
இப்போ வந்து எப்படி இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பகவானே வந்து இந்த ஸ்லோகத்தை ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, ஆதித்ய ரத்து. ஆதித்யனா என்னது, சூரியன், சூரியனை போல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சூரியோதயம்க்கு முன்னாடி எழுந்து ஜென்ரலா நிறைய பேருக்கு என்ன இருக்கும், அதுவும் அசோக் நகர் ஏரியால ரொம்ப ஒரு பிரபலமான ஆக்டிவிட்டி என்ன காலங்கத்தால, வாக்கிங், வாக்கிங் போவாங்க இல்லையா. லைட் வந்து கம்மியா இருக்கும் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்ட்ரீட் லைட் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால எரியல, ஓகேவா, இன்னும் சூரிய உதயமும் ஆகல, வெளிச்சமும் வரல, நம்மளுடைய ரோடு எல்லாம் கேட்கவே வேண்டாம், எப்படி இருக்கும், சூப்பரா இருக்குமா, குண்டு புள்ளியுமாக இருக்கும் இல்லையா, சில இடத்துல எல்லாம் இருக்கும். இப்ப வந்து இபி காரம் வெட்டிருக்கலாம், இல்ல மெட்ரோ வாட்டர் காரம் வெட்டிருக்கலாம், யார் வேணாலும் அது வந்து ஏதோ ஒரு ரீசன்காக அந்த இடத்துல பள்ளத்தை தோண்டிருக்கலாம். நம்ம வந்து இந்த வெளிச்சமும் இல்லாத நேரத்துல நம்மளால ஒழுங்கா பார்க்க முடியாம வாக்கிங் போய் சப்போஸ் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அடிபடும் இல்லையா, நிறைய அடிபட்டு திருப்பி வருவோம். நல்லா அவங்க எல்லாம் பிடிச்சி திட்டி இப்படியா வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான், பள்ளத்தை தோண்டினா மூட தெரிய மாட்டேங்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துடும். இதே சூரியன் வந்ததுக்கு பிறகு வாக்கிங் போகும்பொழுது அதே பள்ளம் அதே இடத்துல தான் இருக்கும், அதே குழி அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா நம்ம விழுவோமா, விழ மாட்டோம். ஏன்னா ஜாகிரதையா இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு நம்மளுக்கு இந்த சூரியன் பிரகாசப்படுத்தி காட்டி விடும், கரெக்டா. அதனால வந்து நம்ம தடுக்கலாம், விடமாட்டோம், போயிடும். இப்போ இந்த ஞானிக்கு என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு அந்த ஆத்ம ஞானம்ங்கிற பிரகாசம் இருக்கிறதுனால அவனோட லைஃப்ல அவனுக்கு ஏற்படுற வீழ்ச்சிகள்லாம் வந்து அவன் விடவே மாட்டான். லைஃப்ல அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் அவன் விடுவதே இல்லை. ஏன்னா இது குழி, இது வந்து பள்ளம், இங்க வந்து தண்ணி போறது பாரு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அந்த ஆத்ம ஞானமானது, நீ பாடி கிடையாது, நீ மைண்ட் கிடையாது, நீ வந்து இன்டலெக்ட் கிடையாது, நீ ஆத்ம சைத்தன்யம் அப்படின்ற விஷயத்த அது பிரகாசப்படுத்திட்டே இருக்கிறதுனால அவன் ஒருபொழுதும் அவனுடைய வாழ்க்கையில் வீழ்வதே இல்லை. அப்ப இந்த பிட்ஃபால்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லிக்கலாம், டென்ஷனே ஆகறதில்ல, ஸ்ட்ரெஸ்ஸே ஆகறதில்ல, அவனுக்கு வந்து வரியே ஏற்படாது அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம உருவகப்படுத்தி கொள்ளலாம். இந்த ஞானிக்கு வந்து ஆத்ம ஞானத்தினால் அந்த பிரகாசம் ஏற்படுவதனால ஞானி வந்து வாழ்க்கையில் எந்த விதமான வீழ்ச்சியும் அடைவது இல்லை அப்படின்னு சூரியன் வச்சு பகவான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இந்த ஸ்லோகம் முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 17. சில புக்லாம் வந்து கச்சந்திய புனராவிருத்தம் இருந்ததுன்னா அது புனராவிருத்தம் அப்படின்னு மாத்திக்கோங்க. சில புக்ல எல்லாம் கரெக்டா இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட்னா அது வந்து பாக்கும் போகும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இங்க வந்து பகவான் வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சாதனா பத்தி சொல்ற. அதாவது இப்ப நம்ம எல்கேஜில இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி போக வேண்டிய ஸ்டேஜஸ் வந்து இங்க பகவான் வந்து நம்மளுக்கு அழகா எடுத்து சொல்றாரு. அந்த ஸ்டேஜ் படி நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தத் பராயணா அந்த வார்த்தையை பார்க்கணும். தத் அப்படின்னா அது வந்து என்னோட ஹையர் நேச்சர், என்னோட இண்டிபெண்டன்ட் செல்ஃப். பராயணா அப்படின்னா அல்டிமேட் கோல் அப்படின்னு அர்த்தம், என்னோட சாத்தியம் என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து என்ன அகங்காரமா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன், அதாவது என்னோட லோவர் ஐ, இந்த பாடி மைண்டோட நான் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகுறது, இந்த அகங்காரம் வந்து வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற கட்டாயம் ஏற்படுது இல்லையா. அப்ப என்னோட பாடியா என்னோட மைண்டா நான் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால
எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆகிறது. அதனால யாரு வேணும்னாலும் என்ன சீக்கிரத்துல அப்செட் பண்ணிக்கலாம், கரெக்டா? யாராவது இப்படி மூச்சு தூக்கிட்டு போனா என்ன பார்த்துதான் அவ அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நாசிக்க நினைச்சோம். நம்ம அவள எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். பை சான்ஸ் அவ வந்து நம்மள ஏதோ ஞாபகத்துல இப்படி இப்படி போயிருந்தா கூட உடனே நம்ம நினைச்சோம் என்னதான் அவ வந்து அந்த மாதிரி சொல்றா. யாராவது நம்மளோட ஒரு ரெண்டு நாள் சரியா பேசல அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருத்தம் ஆயிடுது. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து பர்ஃபெக்டா இருக்கோம், பாக்கி பேர் தான் வந்து தப்பு. ஏன் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதானே நம்ம எல்லாருமே கரெக்ட் தானே, பர்ஃபெக்டா இருக்கும் இல்ல, நம்ம தப்பே பண்ண மாட்டோம் ஐயா, அடுத்த வாரம் தப்பு எல்லாம் பண்ணுவான். அதனால வந்து என்ன ஆயிடுது, நம்ம வந்து நம்ம பாடி மைண்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் ஆகிறது. அதனால எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிறது, ப்ராப்ளம் ஏற்படுறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து என்னை பார்த்து இப்படி மூஞ்சிய திருப்பின்னு போறா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அவ அந்த மூஞ்சிய திருப்பாம போகிறது நம்ம கையில இல்லை இல்லையா? அவளுடைய மற்றவர்களுடைய பிஹேவியர் நம்மளுடைய கண்ட்ரோல கிடையாது, கரெக்டா? அடுத்தவா வந்து என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா அது என் கையில கிடையாது. நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது என் கையில இருக்கா? ஆனா அது மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் இல்லையா? அது மட்டும் கரெக்டா மாத்தி பண்ணிடுவோம். அது அடுத்தவா அதை ஹர்ட் பண்ணும்ல, நம்ம மட்டும்தான் ஹர்ட் ஆகிறோம் எப்பயுமே, அடுத்தவா ஹர்ட்டே ஆக மாட்டாள் நம்மளால. அதனால அடுத்தவாளுடைய பிஹேவியர் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத காரணத்தினால நம்ம என்ன ஆயிடும், எவ்ரி டைம் எல்லா ரிலேஷன்ஷிப்போடையும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் ஆனது ஆகிறது. அதாவது எப்படின்னா, ஏன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்க, ஏன் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு இருக்கா, ஏன் வந்து என் குழந்தை எல்லாம் இப்படி இருக்க, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து நிறைய வந்து வரி பண்ண ஆரம்பிச்சுக்கணும். எவ்வளோ எவ்வளோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணி போறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம். இப்போ சர்வம் பரவசம் துக்கம், நான் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில போயிட்டே இருக்கிறோம், பரவசம் அப்படின்னா வெளி விஷயங்கள்ல நான் ஈர்க்கப்பட்டு இருக்கேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு துக்கம் அப்படின்னு இந்த வாக்கியமான சொல்ற சர்வம் பரவசம் துக்கம். அப்ப நம்மளோட டிபெண்டன்ஸ் வந்து வெளியில இருக்கிற விஷயத்த நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 100% துக்கம் தான் ஏற்படும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் த டைம் நான் வந்து மத்தவாள சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவ வந்து என்னோட ஒத்துப்போக வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், அவளை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நான் எப்ப பார்த்தாலும் அந்த விஷயத்திலயும் என்னோட எஃபர்ட் எல்லாம் நான் வந்து போட்டுட்டே இருக்கேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ஒரு குழந்தை வந்து சொன்ன பேச்சே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து சொல்லி குழந்தை கேட்கலன்னா, யாரோ ஒரு ஒரு மாமி வந்து ஆத்து போறாங்கன்னா, மாமி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க சொன்னா கேட்கறாளா பாக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தை கிட்ட அந்த மாமி பேசும் பொழுதே அந்த குழந்தை வந்து சொல்லிடும், டோன்ட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ், நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு குழந்தை நம்மளோட இன்டெலிஜென்டா இருக்குல்ல அப்படின்னு அது வந்து சொல்லிட்டு போயிடும். இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம மற்றவாளை ட்ரை பண்றதுக்கு மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, சிச்சுவேஷன் எல்லாம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நம்மளோட எஃபர்ட் எல்லாம் அதுல போயிடும். அப்புறம் கடைசியில ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ஒரு 70-80 வயசாகும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கோம், ஒரு உண்மையை தெரிந்து கொள்கிறோம். என்ன உண்மையை தெரிந்து கொள்கிறோம், ஒரு நாளும் யாரையும் என்னால மாத்தவே முடியாது அப்படின்னு எந்த வயசுல தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன ஒரு மிசரபிள் லைஃப் நம்ம வந்து லீட் பண்ணிருப்போம் இல்லையா? கடைசியில வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லையா? ஆனா நம்மளுக்கு எல்லாம் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரையுமே வந்து மாத்துறதுக்கு முயற்சியே செய்ய வேண்டாம், கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருவோம். சக்சஸ்ஃபுல்லி ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு குறிச்சு சொல்லுவேன், சக்சஸ்ஃபுல்லா தோத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இன்டெலிஜென்ட் ஆட்டிடியூட் என்ன, நம்ம முதலே பார்த்தோம் கீதா வந்து இந்த மாதிரி இன்டெலிஜென்டா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்டெலிஜென்ட் ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கும் செக்யூர்டா இருக்கிறதுக்கும்
அதாவது என்கிட்ட இருக்கிற விஷயம் எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பயம் இல்லாம இருக்கிறதுக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மேல இருக்கிற டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு, இன்ஸ்பைட் நான் வந்து ஹாப்பியா இருக்கணும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால என்னுடைய ஹாப்பினஸ் கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சுட்டே நான் வந்து ஹாப்பியா இருக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால என்னோட ஹாப்பினஸ் கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அது பேரு இன்னர் ஃப்ரீடம். அதுதான் வந்து நம்ம ஆக்சுவலா வந்து மோக்ஷம் அப்படின்னு சொல்றோம்ல. என்ன அப்படின்னா இன் ஸ்பைட் ஆஃப் சோ மெனி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் செக்யூர். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல இருந்து எனக்கு எந்த விதமான ஹாப்பினஸோ பாதுகாப்போ அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேரு என்னது மோக்ஷம். இப்போ மோக்ஷம் அப்படின்னா ஏதோ ஒரு இங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து காட்டுக்குள்ள போயோ இல்லைன்னா ஒரு குகைக்குள்ள உட்காந்து தவம் எல்லாம் பண்ணி இல்லை ஹிமாலயாஸ் கிளம்பி போய் சம்மர் வெகேஷனுக்கு அங்கே போய் உட்காந்து கிடைக்கிற விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, மோட்சம்னா சுத்து போனதுக்கு அப்புறம் அவர் மோட்ச பதவி அடைகிறார் அப்படின்லாம் வந்து பேப்பர்ல எல்லாம் வாங்கல, அது கிடையவே கிடையாது. இங்கேயே இப்போவே என்கிட்டதான் அந்த ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அது என்னால அதனால என் ஹாப்பினஸ் ஒரு பொழுதும் கொடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேரு கெப்பாசிட்டி டு பி கம்ஃபர்டபிள் ஈவன் வென் சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் டு மை எக்ஸ்பெக்டேஷன், அது பேரு மோட்சம். அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டோம்னா என்ன அட்வான்டேஜ், எனக்கு ஃபெயிலியர் பத்தின பயம் இருக்கவே இருக்காது, எனக்கு ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கவே இருக்காது, என்ன நடந்தாலும் ஐ எம் ஓகே. இப்போ ஏன்னா என்னோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நாட் டிபெண்டன்ட் ஆன் மை ஃபியூச்சர் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ பகவான் வந்து இரண்டாவது அத்தியாயத்துல வந்து சொன்னார், ஆபூர்யமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிஷந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிஷந்தி சர்வே ச சாந்தி மாப்னோதி ந காமகாமி அப்படின்னு சொன்னார். என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சமுத்திரம் இருக்கே, இந்த சமுத்திரம் வந்து ஒரு நாளும் தன்னுடைய ஃபுல்னஸ்க்கு அதாவது அது வந்து எப்போ நிரம்பி இருக்கிறதுக்கு ஒரு நாளும் அதுல வந்து சேருகிற நதிகளை அது டிபெண்ட் பண்றதே கிடையாது. வந்து சப்போஸ் அதுல நிறைய நதி வந்து கலக்கிறது இல்லையா, இப்போ ஒரு கங்கா யமுனா காவேரி அதுக்கிட்ட எல்லாம் நம்ம போய் இன்டர்வியூ பண்றோம்னு வச்சுக்கோம், அது வந்து என்ன சொல்லுவோம், ஆமா ஆமா நான் போய் அந்த சமுத்திரத்தோட கலக்கிறேன் அதனாலதான் அந்த சமுத்திரம் வந்து நிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அதே அந்த சமுத்திரத்துக்கிட்ட போய் அந்த சமுத்திரம் வந்து சமுத்திரத்துக்கிட்ட அந்த கங்கா அப்படி பேசுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜின் பண்ணிப்போமே, என்னாலதான் நீ வந்து இப்படி நிரம்பி வழியல அப்படின்னா அது சமுத்திரம் ஏதாவது ரியாக்ட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா, ரியாக்டே பண்ணவே பண்ணாது, பதிலே சொல்லாது. ஏன் அப்படின்னா இன்ஃபேக்ட் வந்து அந்த நதினால வந்து அது ஃபுல்லாக போறது இல்லை, அந்த நதியே எதிலிருந்து உற்பத்தி ஆகிறது, இந்த சமுத்திரத்திலிருந்து இருக்கிற இந்த தண்ணி தான் வந்து வாட்டர் பேப்பர் ஆகி மழையா பொழிஞ்சு மழையிலிருந்து தான் நதி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து உருவாகிறது இல்லையா. அப்போ அந்த சமுத்திரம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அதை ஏதாவது சொல்றதுனா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு அது விட்டுட்டு போயிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த நதியானது கலக்கிறது இல்லையா, அந்த நதியோட குவாலிட்டிய பத்தி கூட இந்த சமுத்திரத்திற்கு கவலை கிடையாது. இப்ப நதி வந்து கலக்கிறதுனா கங்கையும் சமுத்திரத்தில் கலக்கிறது, கூவமும் சமுத்திரத்தில் கலக்கிறது. அந்த கூவம் கலக்கிறதுனால சமுத்திரம் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுதா, இல்ல கங்கா கலக்கிறதுனால சமுத்திரம் வந்து அஃபெக்ட் ஆகுதா, எதுனாலையும் இந்த சமுத்திரமானது அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது, அது தன்கிட்டேயே தானாகவே ஃபுல்லா இருக்கு. இப்போ அது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி அது இல்லவே இல்லை. இப்போ ஓஷியன் வந்து எப்படி இருக்கு, அகம்
சதா பூர்ணகா அப்படின்னு ஒரு விஷயமாக இந்த சமுத்திரமானது இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீடமோட விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னோட எஃபர்ட் எல்லாத்தையும் வந்து நான் வேர்ல்ட சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறத ஓடாம நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், சுத்தி இருக்கிற மனுஷால எல்லாம் வந்து மாத்திரத்துக்கு நான் ட்ரை பண்ணாம நான் என்ன பண்ணுவேன், என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னோட எஃபர்ட் எல்லாம் போட ஆரம்பிப்பேன். இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட ஆரம்பிப்பேன். இவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு வந்து மாறுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம். அப்போ அதுல வந்து என்னுடைய கவனத்தை வந்து நான் செலுத்த ஆரம்பிப்பேன். இப்ப என்ன சேஞ்ச், என்ன சேஞ்ச் ஆகணும் நானு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட டிபெண்ட் லோவர் செல்ஃப்ல இருந்து நான் வந்து என்னோட இண்டிபெண்ட் ஹையர் செல்ஃப வந்து டிஸ்கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். அத என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் வந்து படறதுக்கு ஆரம்பிப்பேன். ஓ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம அவனை வந்து என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கோல் ஆனது வந்து செட் ஆகிடும். நான் வந்து இந்த லோவர் செல்ஃப் கிடையாது, ஆனா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறேன். என்னோட எஃபர்ட் எல்லாம் வந்து என்ன மாத்திக்கிறதுக்கு நான் போடுறேன் இல்லையா, அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து இங்க பகவான் வந்து சொல்றப்போ, நான் வந்து மெட்டீரியல் வேர்ல்ட் எல்லாருக்குமே வந்து வேணுங்கிறது என்னன்னா, யாரை கேட்டாலும் அவ வந்து ஹாப்பியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், துக்கப்படக்கூடாது, அப்படித்தான் எல்லாரோட இதுவும் இருக்கும். அப்ப எல்லாருமே அதுக்குதான் வந்து பாடுபட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் தெரியாம மெட்டீரியல் வேர்ல்டுலேருந்து எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு போனானா, மெட்டீரியல் வேர்ல்ட் வந்து அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது. அப்போ நீ வந்து ஆல்ரெடி நீ வந்து ஹாப்பி, நீ வந்து எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல, நீ தான் எல்லாமாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம வந்து ஞான யோகத்திற்கு தான் வந்தாகணும். இப்ப இது வந்து தற்பராயணகா அப்படின்னா, என்னோட லைஃப்ல நான் வந்து ஒரு கோலை வந்து செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு சேஞ்ச் மை வைஃப், மை ஹஸ்பண்ட், மை சன், மை டாட்டர். பட் என்ன சேஞ்ச் பண்ணிக்க போறோம், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். அந்த அட்டெம்ப்ட் பண்றோம் இல்லையா, அதை வந்து தற்பராயணகா அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா தற்புத்தயா. இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த சாஸ்திரம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வரும் இல்லையா. நான் வந்து ஹையர் நேச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க வரணும், சாஸ்திரம் படிக்கிறதுக்கு தான் வந்தாங்க. அப்ப என்னோட இண்டிபெண்ட் ஹையர் செல்ஃப் பத்தி சொல்ற இந்த ஸ்கிரிப்சர்ஸ் கிட்ட நான் வரேன், அதனோட ஹெல்ப் கேட்டுட்டு நான் வந்து வரேன். அப்ப அந்த பரமாத்மா இருக்கே, அந்த ஹையர் நேச்சர் இருக்கே, இந்த இடத்துல புத்தயா அப்படின்னு ஞானம் அப்படின்னு அர்த்தம். தத் புத்தி, அந்த ஆத்ம ஞானம் இருக்கே, இந்த ஹையர் நேச்சரோட ஞானம், நாலேஜ், இந்த செல்ஃப் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சாஸ்திரத்துக்கிட்ட வரேன். வந்து இந்த இடத்துல வந்து பகவான் வந்து ஞான யோகத்தை டைரக்டா சொல்லிட்டார், கர்மயோகத்தை பத்தி இங்க சொல்லல. அது வந்து ரொம்ப பிராடா வந்து டிஸ்கிரைப் பண்றதுனால கர்மயோகத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஆனா நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், கர்மயோகம், சித்தசுத்தி, அப்புறம் ஞான யோகம், ஞான யோகத்துக்கு நம்ம வரும். அப்ப வந்து ஞான யோகத்தினால வந்து நான் என்ன டிஸ்கவர் பண்றேன் அப்படின்னா, என்னுடைய ஹையர் ஐய வந்து நான் டிஸ்கவர் பண்றேன், ஆத்ம ஞானினஹா. இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ஐயர் செல்ஃப பத்தி தெரிஞ்சுட்டும், நான் வந்து அந்த ஹையர் செல்ஃபோட என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்காம நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் என்னுடைய லோவர் ஐயோடையே வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனை வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோட ஈகோயிஸ்டிக் செல்ஃப் மேல ஒரே லவ் எனக்கு, அது விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்கிறது. அதனால நான் வந்து ஏன்னா இந்த ஜென்மத்திலே எடுத்துட்டோம்னா, நான் அம்மாவா இருந்திருக்கேன், பொண்ணா இருந்திருக்கேன், ஆர் ஹஸ்பண்டா இருந்திருக்கேன், தாத்தாவா இருந்திருக்கேன், பாட்டியா இருந்திருக்கேன், பேரனா இருந்திருக்கேன். ஸோ எல்லாமாகவும் நான் இருந்ததுனால அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தெல்லாம் என்னால் என்னை வந்து அதெல்லாம் விட்டுட்டு என்னோட ஹையர் நேச்சரை போய் என்னால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்கிறது. இது வந்து
நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லாம் இருக்கும்ல, இந்த ஸ்லம் இடத்துக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் போய் நீங்கெல்லாம் இங்கேருந்து காலி பண்ணுவோம், உங்களுக்குலாம் வந்து மாடி வீடெல்லாம் ஒரு ஃபிளாட் எல்லாம் ஹவுசிங் போர்ட் அந்த மாதிரிலாம் ஃபிளாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கட்டித்தரோம், நீங்கள் எங்கேருந்து போங்க அப்படின்னு சொன்னாலும் அவள் என்ன பண்ணுவா, வீடெல்லாம் கட்டி முடிச்சோடனே சாவிலாம் வாங்கிட்டு அதை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கிட்ட வாடகை கிட்டு அவ வந்து திருப்பியும் முடிசையில தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு அந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே வராது இல்லையா. இப்போ வந்து நம்மளே கூட எடுத்துக்கலாம், நம்மளாம் வந்து 100 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 150 இயர்ஸ் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இவ்வளவு அடிமையா இருந்திருக்கோம்ல. இப்போ வந்து அதை எதிர்த்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து போராட்டம்லாம் நடத்தினோம், அதுலயே நிறைய சில பேர் என்ன சொன்னலாம், எதுக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் போட்டு அடி ஓதெல்லாம் வாங்கிட்டேன், அவன் தான் நம்மள வந்து ஆண்டன் போட்டமே என்ன நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னவர் நிறைய பேர் இருக்கா. இன்னைக்கும் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட வந்து பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லுவா, பிரிட்டிஷே நம்மள வந்து ரூல் பண்ணிருக்கலாம், அப்போ எவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து அந்த அடிமை புத்தி வந்து நம்ம கிட்ட ஊறி போயிருந்ததுன்னா பிரிட்டிஷே வந்து நம்மள இன்னும் ரூல் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு இப்ப எவ்வளவு 2018 இருக்கும் அப்ப கூட நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னா, இந்த ஸ்லேவரிக்கு நம்மளோட புத்தியானது அடிக்ட் ஆயிடுது. அப்ப அதேந்து வெளியில வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையா இருக்கு. இப்போ நம்ம வந்து அகங்காரமாவே வாழறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அதையே கண்டினியூ பண்றதுக்கு நம்ம பாக்குறோம். இத வந்து நம்ம வாசனா அப்படின்னு சமஸ்கிருதத்துல இது பேரு வாசனா அப்படின்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பெருங்காயம் டப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து என்னதான் பெருங்காயம் காலி ஆனாலும் அந்த டப்பால வாசனை இருந்துட்டே போலயோ, அந்த மாதிரி என்னதான் நான் வந்து என்னோட ஹையர் நேச்சர் என்னன்னு நான் தெரிஞ்சிருந்தாலும் என்னுடைய பழைய வாசனைகள்லாம் இருக்குல்ல, நான் எப்பொழுதுமே வந்து அம்மாவாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பாட்டியாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற என்னுடைய அடிக்ஷன் இருக்குல்ல, அதனால நான் வந்து என்னோட லோவர் ஐயோடையே அப்ப பாரு ஐடென்டிபிகேஷன் வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னோட இண்டிபெண்ட் ஐ இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வந்து என்னோட லோவர் ஐயோடையே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு எப்படி நம்மளுக்கு ஒரு ஹையர் ஐ இருக்குன்னு தெரிஞ்சது, இந்த மாதிரி கீதா கிளாஸ் எல்லாம் வந்ததுனால தானே தெரிஞ்சது, கீதா கிளாஸ் வந்ததுனால நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்மகிட்ட ஒரு ஹையர் ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கும், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு தானே இப்ப எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எங்கேயோ இருக்கா அது, சரி அது வந்து எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருக்கு, அது வந்து ஆல்ரெடி ஃப்ரீயா தான் இருக்கா, அது மாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அதனால எனக்கு என்ன, இப்ப நீங்க என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, அடுத்த சாதனை பத்தி பகவான் வந்து சொல்றாரு. நான் வந்து என்ன வந்து என்னோட ஹையர் ஐக்கு ஐடென்டிபிகேஷன் ஸ்விட்ச் பண்றதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளால முடிய மாட்டேங்கிறதுல தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ப நம்ம என்ன சொல்றோம், அது ஏதோ ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பகவான் சொல்ற நீ வந்து அந்த ஹையர் ஐ நீ தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு நீ ட்ரெயின் பண்ணிக்கணும், ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஃபாதர் ஐ, மதர் ஐ அதெல்லாம் இருக்கே, அந்த சன் ஐ, டாட்டர் ஐ, அதெல்லாம் வந்து இந்த ஈகோயிஸ்டிக் ஐ இதையும் தாண்டி நீ வந்து கொஞ்சம் போ, நான் வந்து இந்த ஹையர் ஐ அப்படிங்கறத நீ வந்து கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு பகவான் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சாதனையே இங்க சொல்றாரு. இப்ப வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தோம்னா இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் இல்லையா, அம்மா நான் வந்து அம்மா, நான் வந்து அப்பா, நான் வந்து பாட்டி அந்த மாதிரி. இன்னும் சில பேர் வந்து ரிலீஜியஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பரம பக்தன், நான் வந்து அப்படியே பகவானுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னுடைய கோவிலுக்காக நான் என்னோட லேண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஐ போடுறாள் அந்த டிவோட்டி ஐ, அதுவும் என்னது இன்னும் பெரிய ஈகோ வச்சுருக்கா அப்படின்னு அர்த்தம் ஆகும். இதுக்கும் மேல இன்னொரு விஷயம் பாக்கணும் அப்படின்னா சன்னியாசிஸ்லாம் இருக்காங்க, சன்னியாசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவெல்லாம் என்ன எல்லாத்தையும் அவ வந்து விட்டவா, துறந்தவா, ரினவுன்ஸ் பண்ணவா இல்லையா, அவளுக்கே எப்படி இருக்கும், அதாவது எல்லாருக்கும் இருக்காது, அதுல சில பேர் எப்படி நினைச்சிருப்பா, நான் அனைத்தையும் துறந்தவன் அப்படின்னு அந்த ஒரு மோஷன் ஐ அவ வந்து
வச்சிருப்பா, நீ வந்து எல்லாத்தையும் தொடர்ந்துட்ட அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது, அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுயா, நான் அனைத்தையும் துறந்தவன் அப்படிங்கிற ஒரு மோஷன் வந்து இந்த சன்னியாசி சன்ன சில பேர்கிட்ட இருக்கலாம். அப்போ ஒரு ஸ்லோகமான சொல்றது, தியஜ தர்ம அதர்மச்ச உபே சத்யான்றதே தியஜா உபே சச்சியான்றதே தியக்தவி ஏன தியஜதி தத் தியஜ. எல்லாத்தையும் விட்ட பிறகு நான் அனைத்தையும் விட்டவன்கிற அபிமானத்தையும் நீ வந்து விடணும். அது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இப்ப நம்மளுக்கே சில பேருக்கு நான் கீதா ஃபுல்லா படிச்சிருக்கேன், நான் வந்து பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ அந்த ஐலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து இன்னும் விசேஷமான ஈகோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்டெலெக்சுவலா நம்ம வந்து நான் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பா. இப்போ இந்த ஈகோ அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து இ அப்படின்னா அது நம்மளை விட்டு பிரியவே மாட்டேங்கிறது. அப்போ அந்த லோவர் ஐல இருந்து ஹையர் ஐய நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம நம்மள பிராக்டிஸ் விஷயமாக இருக்கு. ஏன்னா ஹையர் ஐ பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட ஈஸி. இப்ப நம்ம வந்து செகண்ட் சாப்டர் படிச்சதுல இருந்து நம்ம நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டோம். ஆனா இந்த லோவர் ஐ கிட்ட இருக்கிற நம்மளோட அபிமானத்தை விடுறது, டிராப் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா தத் ஆத்மனஹா அப்படின்னு பகவான் சொல்றப்போ என்னன்னா அந்த ஹையர் நேச்சரோடவே ஐடென்டிஃபை பண்ணிட்டவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்விட்ச் பண்றதுக்கு. இது வந்து ஹையர் நேச்சரோடவே ஐடென்டிஃபை பண்ணிட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ ட்ரெடிஷ்னலா வந்து இப்ப இந்த சந்யாச ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த எல்லாத்தையும் விடுறதுக்கு அது வந்து நம்மளை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ற ஒரு இடமா அது இருக்கு. ஏன்னா சன்னியாசி அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அவளுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஸும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் விட்டுட்டு தான் வந்து அவள் சன்னியாசாசிரமத்துக்கு போகணும். எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அவ பேர்ல வந்து எந்த விதமான சொத்தும் இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ அந்த சன்னியாச ஆசிரமம் அப்படிங்கறது வந்து இந்த எல்லாத்தையும் விடுறதுக்கு வந்து ஒரு கேதுவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஆசிரமமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன்னா நம்ம ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போடையும் ஒரு ஒரு கரஸ்பாண்டிங் ஈகோவை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். அதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சன்னியாச ஆசிரமமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சன்னியாச ஆசிரமம் அசங்கோகம். அப்போ ஆனா அந்த இடத்துலயும் பார்த்தா என்ன இருக்கான், நான் வந்து சன்னியாசி அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும், நான் வந்து குரு அப்படின்னு ஈகோ இருக்கும், நான் வந்து சிஷ்யன் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்கும். ஆனா எந்த பர்சனாலிட்டியோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாலும் அது சம்சாரம். அதனால தான் ஆத்மனகா அப்படின்னா நம்மளோட ஹையர் நேச்சரோட நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இந்த நிர்வாண சப்தம் எல்லாம் இருக்கு, அது எங்களுக்கு நா பிதா, நா மாதா, நா குரு, நா சிஷ்யா, நா பந்து, நா மித்ரம். நான் வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, குரு கிடையாது, சிஷ்யன் கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, ரிலேட்டிவ் ரிலேஷன் யாருக்காவது ரிலேட்டிவ் ஆனா அதுவும் கிடையாது அப்படின்னு அது சொல்றது. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து நான் அம்மா நான் பொண்ணு அப்படின்னு எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய தேகத்தினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து, என்ன பாடியோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுதுதான் எனக்கு ரிலேஷன்ஷிப் ஆனது பிறக்கிறது இல்லையா. அப்போ அதெல்லாம் இல்லாமல் என்னோட ஹையர் நேச்சரோட நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்ப என்னோட ஹையர் நேச்சரை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ரோலை பிளே பண்றதுக்கு நான் டிசைட் பண்றேன். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் அம்மாவா என்னோட ரோலை இப்போ பிளே பண்ண போறேன்,
நான் வந்து டாட்டரா என்னோட ரோலை பிளே பண்ண போறேன், நான் பார்ட்டியா ரோலை பிளே பண்ண போறேன் அப்படின்னு நான் வந்து டெலிபரேட்டா என்னுடைய ஆக்ஷனை நான் அந்த இடத்துல பண்றேன். இது பேரு தான் நிதித்யாசனம். அதால வந்து நான் ஞாபகப்படுத்திக்கணும், நான் வந்து ஆத்ம சைத்தன்யம், நான் இப்ப வந்து இந்த ரோலை வந்து நான் வந்து நானே தான் இந்த ரோலை பிளே பண்ண போறேன். அதே மாதிரி ராத்திரி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கணும். இது பேரு வந்து நிதித்யாசனம் தத் ஆத்மனஹா அப்படின்னா நிதித்யாசனம். டெலிபரேட்டா நான் யாருன்னு தெரிஞ்சுட்டு நான் வந்து என்னுடைய ரோலை பிளே பண்றது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா தன்னிஷ்டா அப்படின்னா, யாரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி அதிலேயே எஸ்டாப்லிஷ் ஆகிறார்களோ அத வந்து தன்னிஷ்டா அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய வந்து ஸ்லோகங்கள்லாம் வந்து ஆதிசங்கரர் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல ரொம்ப பியூட்டிஃபுல் வந்து இந்த நிர்வாண சக்தம், அது வந்து எப்போ எப்போ எல்லாம் டைம் கிடைக்காதோ அப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை வந்து பியூட்டிஃபுல்லா சொல்றது மனோபுத்தியகங்கார சித்தானி நாம் நோத்திரேத்திரேனோமோமேனேஜோனவாயுச்சிதானந்தோபிவோம்மேதோவோமோமோனவேனாத்சாவ ந தர்மோ ந சாத்தோ ந காமோ ந மோக்ஷம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். நீங்க வந்து இந்த நிதித்யாசனம் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உடம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட். அதே மாதிரி என்னோட மைண்ட் என்னது, என்னோட மைண்டு என்னோட இன்டெலக்ட் எல்லாம் ஒரு யூஸ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இன்சிடென்டலா கொடுக்கப்பட்டிருக்கு, இன்சிடென்டல்னா தற்காலிகமாக ஒரு குறிப்பிட்ட பீரியடு தான் அது இருக்கும், எப்பயுமே நம்மளோட இருந்துட்டே இருக்காது. அப்ப இன்சிடென்டலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக அது இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டா அது இருக்கு, மீடியமா அது இருக்கு. ஆனா நான் யாரு அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஆத்ம சைத்தன்யம். இது நம்ம ரிப்பீட்டடா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா நேச்சுரலா வந்து நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளால வந்து அந்த விஷயத்தையும் நிலைச்சு இருக்க முடியறது. அப்போ எக்ஸ்டர்னல் சேஞ்ச் நடந்தாலும் இன்டர்னலா அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து எடுக்கிறது. இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப சன்னியாசிஸ்லாம் இருக்கா இல்லையா, இந்த சன்னியாசிகள்லாம் வந்து அதாவது கிரக பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து டைரக்டா சன்னியாசி ஆசிரமத்துக்கு போறவா நிறைய பேர் இருப்பான். இப்ப அவள்லாம் வந்து ஒரு ஆசிரமத்துல போய் சேரும் பொழுது அவளுக்கு வந்து பிரம்மச்சரிய தீட்சை அப்படின்னு வந்து ஒரு விஷயமானது கொடுக்கப்படும். அப்ப வந்து அவளுக்கு ஒரு பேர் கொடுப்பான். ஒரிஜினலா அவள் பிறந்த போது அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருப்பா, ஒரு பிரம்மச்சரிய தீட்சையும் போது அவளோட குரு வந்து அவளுக்கு ஒரு பேர் ஒண்ணு கொடுப்பான். ஆனா அந்த பிரம்மச்சரிய தீட்சை ஆனதுக்கு அப்புறம் அந்த புது பேரை வச்சு யார அவளை கூப்பிட்டாலும் அவள் திரும்பியே பார்க்க மாட்டா கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவளுடைய அம்மா அப்பா வச்ச பேர் தான் வந்து ஞாபகத்துல பழக்கத்துல இருக்கும் இல்லையா. அப்போ வந்து அவளுக்கு அது வந்து கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டான். அப்புறம் பிரம்மச்சரிய தீட்சையை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளுக்கு சன்னியாச தீட்சையானது கொடுக்கப்படும். இப்ப இந்த சன்னியாச தீட்சையில மறுபடியும் வேறு ஒரு பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பெயரே அவ வந்து இதுதான் நம்மளோட பேரு இதுதான் நம்மளோட பேருன்னு செட்டில் ஆகிறதுக்குள்ள அவளுக்கு இன்னொரு ஒரு பேரானது கொடுக்கப்படுமா. அப்ப வந்து அவளுக்கு எவ்வளவு டிபிகல்ட் இல்லையா. அப்போ அதுதான் நான் வந்து அந்த பேரு இப்ப எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்மளால வந்து அதை அதனோட கிரகிச்சுக்கிறதுக்கு நேரமாகிறது. அப்போ அந்த ஆத்ம சைத்தன்யத்தையே நிலைச்சு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து டெஃபினட்டா கொஞ்சம் நேரம் சேர்க்கும். இப்ப இன்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிறது வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் கம்ப்ளீட் ஆகும் பொழுது அது வந்து தன் நிஷ்டா, அந்த டிரான்ஸ்பர்மேஷனே வந்து பூரணமாகும் பொழுது அதுதான் வந்து
தன்னிஷ்டகா அப்படின்னு சொல்றோம். அந்த ஹையர் நேச்சர்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறது, அதுலயே நிலைத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து என்னெல்லாம் ஃபோர் ஸ்டேஜஸ் பார்த்தோம் அப்படிங்கறத நம்ம ஒருபடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தத் பராயணகா, அப்ப என்னோட ஹையர் செல்ஃப வந்து டிஸ்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம், ஒரு கோல். அதை வந்து டிஸ்கவர் பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து தத் பராயணகா. அடுத்தது என்னோட ஹையர் செல்ஃப டிஸ்கவர் பண்றது அந்த ஞான யோகம், அதுக்கு வரும் இல்லையா, அந்த சாஸ்திர படிப்புக்கு அவ்வளவு வரும். அப்புறம் என்னோட ஹையர் செல்ஃபோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றது, ட்ரெயின் பண்றது. இப்போ ஸ்லோலி வந்து என்னோட அகங்கார லோவர் செல்ஃப்லேருந்து என்னோட ஆத்மா ஹையர் செல்ஃபுக்கு நான் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. நாலாவது வந்து ஹையர் செல்ஃபோடவே அந்த ஐடென்டிஃபிகேஷன்லயே நிலைச்சு இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவாள் வந்து நம்ம வந்து பிரம்மனிஷ்டா, ஞான நிஷ்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். அவளுக்கு என்ன ஆகுறது அப்படின்னா ஞான நிர்தூத கல்மஷகா, எல்லா இம்பியூரிட்டிஸ்ல இருந்தும் அவர்கள் விடுபடுகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் இருக்கிறது இல்லை. எல்லா இம்பியூரிட்டிஸையும் வந்து இந்த ஞானமானது போக்கி விடுகிறது அப்படின்னு இதுல சொல்றப்போ என்னெல்லாம் இம்பியூரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன நம்மளுக்கு போறது ஞானம் வருதுனால இக்னோரன்ஸ் நம்மளுக்கு நம்மளை விட்டு போயிடுறது. அப்புறம் சரி, இது ஸ்கிரிப்சர் வந்து படிக்க வரோம் இல்லையா, அதனால நமக்கு என்ன இம்பியூரிட்டி ஏற்படுறதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு டவுட் ஆனது ஏற்படுறது, நிறைய சந்தேகங்கள்லாம் வருது இல்லையா, அதுவும் ஒரு இம்பியூரிட்டியாக கருதப்படுகிறது. அப்புறம் இக்னோரன்ஸ் போயிடுறது, அப்புறம் இந்த நிஷ்டானால என்ன ஆகுறது, இக்னோரன்ஸும் போயிடுறது டவுட்டும் போயிடுறது. ஆனா என்ன ஆகுறது, கொஞ்சம் ஹெபிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய வாசனா அப்படிங்கிற விஷயம் சொன்னோம் இல்லையா, அது மட்டும் தேக அபிமானத்தினால அது கொஞ்ச நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகுது. அப்போ அஞ்ஞான சம்சய விபர்யயஹா, இதெல்லாம் அதாவது இக்னோரன்ஸ், டவுட், ஹேபிச்சுவல்ஸ், கல்மஷா அப்படின்னா இந்த தோஷங்கள் எல்லாம், இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து நிர்தூதம், நிர்தூதம்னா அழிக்கப்படுகிறது, போய்விடுகிறது. எதனால போய்விடுகிறதுனா இந்த ஆத்ம ஞானத்தினால இதெல்லாம் போய்விடுகிறது. அந்த மாதிரி யார் வந்து இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம், இக்னோரன்ஸ், டவுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹேபிச்சுவல்ஸ், இது எல்லாமே போய் ஒருத்தர் இருக்காலும் அவளை வந்து நம்ம ஜீவன் முக்தி அப்படின்னு, ஜீவன் முக்தா அப்படின்னு வந்து அவளுக்கு ஒரு பேர் வந்து இந்த சாஸ்திரமானது கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி இருப்பவர்கள் வந்து அவளோட லைஃபை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி எந்த விதமான துயரமோ துன்பமோ படாம அவ வந்து தெரியும் வரைக்கும் நம்ம ரோல் தான் பிளே பண்றோம். நம்ம வந்து ஹையர் நேச்சர், நம்ம இந்த லோவர் ஐ கிடையாது அப்படிங்கிற இதோட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். எவ்வளவு காலம் வாழ்வார்கள் அப்படின்னா அவளுடைய பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும், அவர்களுடைய சரீரம் வந்து மறிக்கின்ற வரைக்கும் அவர்கள் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்புறம் அவளோட சரீரமானது போயிடுது அப்படின்னா அது பேர் நம்ம வந்து விதேக முக்தி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சரீரத்தோடையே இந்த மாதிரி நாலேஜோட, இந்த மாதிரி இந்த கல்முஷங்கள்லாம் இல்லாம வாழ்ந்த ஜீவன் முக்தின்னு சொல்றோம். இப்போ சரீரம் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம், அதையே விதேக முக்தி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவர் வந்து இன்னைக்குமே வந்து அவ அழியாத நித்திய சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யமாக இருக்கா, அவ வந்து உறக்கவே இல்லை அப்படின்னா அவ இறக்கவும் போவதில்லை. அப்ப எப்படி அவளுக்கு புனர்ஜென்மமானது ஏற்படும், பிறக்கவே இல்லையா அவளுக்கு, ஏது புனர்ஜென்மம். அதனால பகவான் சொல்றார் அபுனராவிருத்தி கச்சந்தி, அவர்கள் வந்து விதேக முக்தி அடைகிறார்கள். அபுனராவிருத்தி அப்படின்னா விதேக முக்தி அப்படின்னு அர்த்தம், அவர்களுக்கு மறு ஜென்மம் என்பது கிடையாது. அதாவது இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை பகவான் வந்து கன்க்ளூட் பண்றார். மேல என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.